வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. உலகில் ஏற்படும் பல இயற்கை சீற்றங்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்படும் தொற்று நோய்கள் என்று உலக மக்களை பொருளாதார ரீதியிலும் சரி, அவர்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் சமயங்களும் சரி, ஜாதி மதம் பகையை மறந்து ஒருவருக்கு ஒருவர் உதவிகளை செய்து அவர்களை பாதிப்பிலிருந்து காப்பாற்றும் மனித பண்புகளால் தான் இன்று வரை உலக மக்களிடையே மிகப்பெரிய நட்புணர்வு இருந்து வருகின்றது. இன்று உலகம் முழுவதும் கொரோனா என்ற கொடிய தொற்று நோய் பரவி பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து உள்ளனர். ஒவ்வொரு நாட்டிலும் மருத்துவமனைகளில் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பல உலக நாடுகளில் முழு ஊரடங்கு போடப்பட்டு வான்வெளி, கடல்வழி, தரைவழி போக்குவரத்து முடக்கப்பட்ட நிலையில் பல கோடி மக்கள் பசியால் வாடுகின்றனர். அவர்களுக்கு பல தொண்டு நிறுவனங்கள், உதவும் அமைப்புகள் உணவுகளையும் உடைகளையும் வழங்கி வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று உச்சகட்டத்தை அடைந்துள்ள நிலையில் தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையிலும் ஆதரவற்றவர்களுக்கு சாலைகளின் ஓரங்களில் பசியால் வாடும் வயதானவர்கள், வேலை இல்லாமல் உணவுக்கு கஷ்டப்படும் குடும்பங்களுக்கு பல சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள், பல மதத்தினர் ஜாதி மதம் பார்க்காமல் உணவு அளித்து வருகின்றனர். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரியில் உள்ள ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் சுல்தான்பேட்டையில் நீலகிரி அன்னையின் கரங்கள் அறக்கட்டளை அமைப்பின் நிர்வாகி ஜெனிஃபரோ காரணமாக ஊரடங்கு உள்ள நிலையில் சாலையோரம் பசியால் வாடும் முதியவர்கள், ஆதரவற்றவர்கள் மற்றும் உணவுக்கு கஷ்டப்படும் ஏழை குடும்பங்களுக்கு உணவு உடைகளை அளித்து வருகின்றனர். இதுகுறித்து அவர் கூறும்போது, கடந்த 2014 முதலே நான் சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறேன். ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் ஜெனிஃபர் மெஸ் என்ற சிறு உணவு கடையை நடத்தி வருகிறேன். எனது கணவர் பேக்கரியில் கேக் தயாரிக்கும் வேலை செய்கிறார். எங்களுக்கு இதில் வரும் வருமானத்தில் தான் ஆதரவற்றவர்களுக்கும் சாலையோரம் உதவிகள் இன்றி தவிப்போர்களுக்கும் சிறு சிறு உதவிகளை செய்து வருகிறோம். குறிப்பாக பசியால் வாடுபவர்களுக்கு நாங்கள் தினமும் எங்களால் முடிந்த அளவு உணவு அளித்து வருகிறோம் என்றார். நீலகிரி அன்னையின் கரங்கள் அறக்கட்டளை என்ற அமைப்பை ஏற்படுத்தி தங்கள் பகுதியில் உள்ள ஆதரவற்ற முதியோர்கள், இந்த ஊரடங்கு சமயத்தில் வேலைக்கு செல்ல முடியாமல் கஷ்டப்படும் குடும்பத்தினர் மற்றும் குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட முதியோர்கள், சாலையோரங்களில் தங்கள் வசிப்பிடமாக மாற்றி வாழ்ந்து வரும் ஆதரவற்றவர்களுக்கு உணவுகளை வழங்கி வருகின்றனர். பள்ளி செல்லும் சிறுவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், அவர்களுக்கு தேவையான துணிகள், புத்தகப்பை என்று ஒவ்வொரு வருடமும் உதவிகளை செய்து வருகின்றனர். இந்த ஊரடங்கு நேரத்தில் நீலகிரி அன்னையின் கரங்கள் அறக்கட்டளை அமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சாலையோரங்களில் உள்ளவர்களுக்கு தினமும் உணவுகளை வழங்கி வருகிறார் என்று அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இவரது சமூக சேவையை பாராட்டி தமிழக பண்பாட்டுக் கழகம் என்ற அறக்கட்டளை சிறந்த சமூக சேவகி என்ற விருதினை கொடுத்து கௌரவித்துள்ளது. இவரது எதிர்கால திட்டம் நீலகிரியில் மிகப்பெரிய ஆதரவற்றவர்கள் இல்லம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்பதே என் லட்சியம் என்றார்.